Right now, I'm in chambered Cairn. இங்கே இப்போ தான் மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கு. ஸோ வில் சி ஹவ் இட் இஸ் இந்த பாத்தே ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. லைக் சுற்றி மரம் அண்ட் வாக்கிங் இன் பிட்வீன் த ரோட் அண்ட் சீங் திஸ் பியூட்டிஃபுல் பிளேசஸ் இட் இஸ் குட். அப்புறம் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, இந்த லொக்கேஷன் வந்து பாஸ்வே அண்ட் இதுதான் அந்த சேம்பர். தேர்ட் வந்து டெக்கரேட்டட் கேப்ஸ்டோன். ஓகே, ஆல் ரைட், வில் கோ இன்சைட் அண்ட் சீ. கம் வித் மீ. நான் இப்போ அதுக்கு அதோட பேக் சைடில் நின்றுட்டுருக்கேன் அண்ட் ஹியர் வி கேன் சி த கேப் ஆஃப் இட். ஐ திங்க் அங்கே இது மேலே ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐம் கோயிங் டு கோ இன்சைட். ஓ மை காட், இவ்வளோ குட்டியாக இருக்குது. இதில் எந்த காலத்தில் போய் எந்த காலத்தில் வருதுன்னு தெரில. ஓகே, அண்ட் கோயிங் இன். ஓகே, இப்போ நான் இதுக்குள்ளே இருக்கேன் அண்ட் திஸ் இஸ் த வியூ ஆஃப் இட். ஹவ் டு கோ இன்சைட் இட். லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. ஓகே, ஓ மை காட், இப்போ நம்ம ஆபத்தான இடத்துல இருக்கோம். லாஸ்ட் டைம் கோயிங் டு கம் அவுட். ஓ மை காட். ஓகே, இதுதான் அதோட டாப் வியூ. ஸோ இந்த பிளேஸை வந்து 4000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து அதுதான் அந்த கேப் ஸ்டோன். அந்த கேப் ஸ்டோன் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த சேம்பரை வந்து கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் தென் 1800ஸில் வந்து அந்த கேப் ஸ்டோன் வந்து மூவ் பண்ணி பின்னாடி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த பிளேஸை சுற்றி 11 ஸ்டோன்ஸ் வந்து சரவுண்ட் ஆகிருக்கு. இந்த சேம்பருக்குள்ளே வரணும் இல்லை வெளியில் போகணும்னா இந்த பாத்வே யூஸ் பண்ணி தான் வந்து உள்ளே போகணும் வெளியில் போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1952 இங்கே வந்து ஸ்டெயின் ஆஃப் அ பாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யாரோடது அப்படின்னு பார்க்குறப்போ அது வந்து ஒரு உமனோடது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சுது. பட் தென் இங்கே அவங்க ரிசர்ச் பண்ணுறப்போ எந்த விதமான போனும் அவங்களுக்கு கிடைக்கல. அகமொத்தத்தில் இந்த பிளேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்டு நான் இதில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண போகிறேன். இஃப் யூ கேஸ் டென்ட் ஃபாலோ மீ இன் இன்ஸ்டாகிராம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் லிங்க் இருக்குது. கோ அண்ட் செக் இட் அவுட். ஓகே, அந்த சேம்பரை பார்த்து முடிச்சாச்சு. இந்த மாதிரி புது புது பிளேஸ்க்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது திஸ் இஸ் கிரேட் அண்ட் ஐ வாண்ட் டு டூ திஸ் ஆல் மை லைஃப் டைம். ஐ மீன் டேக்கிங் ஃபோட்டோஸ் அண்ட் டூயிங் வ்ளாக்ஸ். Let's see how my future goes. Peace.